டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அழைக்கிறோம். இன்றைய செய்திகள்: சித்தி விநாயகர் கோவில் காணிக்கை பணத்தை அரசு எடுத்துக்கொள்ள எதிர்ப்பு. சீனாவிற்கு ஆதரவாக கருத்தாக்கம் செய்யும் நபர்களுக்கு விசா கட்டுப்பாடு. இந்தியா காந்தி தேசம் அல்ல, ஃபரூக் அப்துல்லா. நெடுஞ்சாலைகளை பசுமையாக்க புதிய செயலி நிதின் கட்கரி. இந்த செய்திகளை குறித்து நாம் திரு பாலகௌதமன் அவருடன் சிந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே, வணக்கம். மும்பை சித்தி விநாயகர் கோவில் அறக்கட்டளையிலிருந்து 10 கோடி ரூபாய் கொரோனா நிவாரண நிதியை மகாராஷ்டிரா மாநில அரசுக்கு கொடுத்துள்ளது. இதற்கு ஒருத்தர் வழக்கு தொடர்ந்திருக்கார், அதுக்கு இடைக்கால தடை விதிக்க கோரி. ஆனால் மும்பை உயர்நீதிமன்றம் தடை விதிக்க மறுத்துள்ளது. அதாவது மகாராஷ்டிராவினுடைய பல்வேறு திட்டங்களுக்காக 2 கட்டமாக இந்த நிதியை இந்த கோவில் கொடுத்துள்ளார்கள். இதற்கு இடைக்கால தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் பொதுமனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதற்கு இடைக்கால தடை விதிக்க முடியாது என்றும் பதில் மனு தாக்கல் செய்ய மகாராஷ்டிரா மாநில அரசுக்கும் கோவில் நிர்வாகத்திற்கும் நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டுள்ளனர். இது வந்து நீதிமன்றம் செய்யக்கூடிய ஒரு தவறான ஒரு வழிமுறையாக நான் இதை பார்க்கிறேன். 10 கோடி ரூபா முதல்ல இங்கிருந்து சித்தி விநாயகர் கோயில் வந்து மகாராஷ்டிரா அரசுக்கு கொடுத்துருக்கு. ஏன்னா அந்த சித்தி விநாயகர் கோயில் போர்டு, அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை அறிவிப்பதே மகாராஷ்டிரா அரசு தான் பல இடங்களில். அப்போ இந்த அரசே ஒரு நிர்வாகியை அறிவிக்கும், அதுக்கப்புறம் அந்த பணத்தை இந்த அரசே அங்கேருந்து இவனே அதுக்கு யார் நிர்வாகியோ அவரே வந்து இந்த அரசாங்கத்துக்கு கொடுப்பார். அப்போ முதல்ல இது சட்டவிரோதமான டிரான்ஸ்ஃபர். ஏன்னா ஏற்கனவே இந்த நாட்டோட சட்டத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு எண்டோமெண்ட்டுக்காக ஒரு பணம் கொடுக்கப்படுகிறதோ அந்த ஒரு விஷயத்திற்காகத்தான் அது செலவு செய்யப்பட வேண்டும் என்பது இது விதி. அப்போ ஒரு விதிமீறல் நடந்திருக்கிறது. அந்த விதிமீறலுக்கு முகாந்திரம் இருக்கிற காரணத்தினால தான் கோர்ட் என்ன பண்ணுறது, இவங்க ரெண்டு பேருக்கும் நோட்டீஸ் கொடுக்குது. அப்போ கோர்ட்டு இதுவரை தெளிவாக சொல்லலை, எந்த விஷயத்தை சொல்லலை அப்படின்னா, இந்த பணத்தை நீ கொடுத்தது என்பது நியாயம்னு சொல்லலை. நியாயம்னு சொல்லியிருந்தால் அப்போவே வழக்கை தள்ளுபடி செய்திருக்கணும். வழக்கை தள்ளுபடி பண்ணலை, ரெண்டு பேருக்கும் நோட்டீஸ் கொடுத்து விளக்கம் கேட்குறது. விளக்கம் கேட்டுப்புட்டு 10 கோடி ரூபாய் இவங்க கொடுத்ததை நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னால், நாளைக்கு இந்த அரசாங்கம் இந்த 10 கோடி ரூபாயை செலவு பண்ணிடுச்சு. திருப்பி இந்த அரசாங்கத்திலிருந்து இந்த 10 கோடி ரூபாய் இந்த கோவில் நிர்வாகத்துக்கு எப்படிங்க இது திருப்பி கொடுக்க முடியும்? அப்போ இது சட்டவிரோதம் தான். என்ன சட்டவிரோதம் என்பதற்கு முகாந்திரம் இருக்கிற காரணத்தினால தான் நீ நோட்டீஸ் கொடுத்துருக்க. ஆனால் நோட்டீஸ் கொடுத்ததுக்கப்புறமும் நான் வந்து அதை தடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அது எப்படின்னு சொன்னால், ரெண்டு பேர் வர்றான் கோர்ட்டுக்கு, ஐயா இவன் என்ன கொல்ல வந்துவிட்டான் அப்படின்னு. அவன் கொல்றதெல்லாம் நான் தடுக்க முடியாது, அவன் செய்தது கொலையா இல்லையா என்பதை நான் மறுபடியும் நான் வந்து விசாரித்து சொல்கிறேன் அப்படின்னு ஒரு நீதிபதி சொல்கிற மாதிரி இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. இது ஹிந்துக்களுக்கு அப்பட்டமாக, ஹிந்துக்களுக்கு விரோதமான ஒரு விஷயமாகத்தான் இது பார்க்கப்பட வேண்டும். ஏற்கனவே இதே மாதிரி 10 கோடி ரூபாயை தமிழ்நாடு ஹிந்து அறநிலையத்துறை தமிழ்நாடு அரசுக்கு மாற்றுவது தொடர்பாக இங்கே ஒரு சர்ச்சை வந்தது. அப்போ இந்த விஷயம் வந்து நீதிமன்றத்திற்கு சென்றது. ஹிந்துக்கள் எதிர்ப்பு தெரிவித்த உடனேயே என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், அறநிலையத்துறையே அதை வாபஸ் பெற்றுக்கொண்டது. ஏன்னா சட்டத்தின் முன் அது நிற்காதுன்னு தெரிஞ்ச உடனே குப்பரக்கம் வந்து மண்ணோட்டலையேங்கிற மாதிரி அவர்கள் அதை வாபஸ் வாங்கினார்கள் என்பதை பார்த்தோம். அப்போது இந்த சட்டவிரோத செயல் என்பது, ஹிந்து கோவில் பணத்தை எடுத்து அரசாங்கம் எடுத்துக்கொள்வது என்பது மகாராஷ்டிராவில் மட்டும் இல்லை, இன்றைக்கி தமிழகத்திலும் ஏற்கனவே நடந்து அது தடுத்து நிறுத்தப்பட்டது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் ஆலயங்கள் அரசியல்வாதிகள் வயறு வளர்க்கும் சத்திரங்களாக மாறி வருவது என்பது ஹிந்துக்கள் அவமானப்படப்பட வேண்டிய விஷயம் ஒன்று. ரெண்டாவது, அரசு ஆலயத்தை விட்டு வெளியேறாத வரை இந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று விநாயக சதுர்த்தி நன்னாள், இந்த நேரத்தில் வந்து சித்தி விநாயகர் கோயிலில் கை வச்சுருக்காங்க. அதனால் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து கந்த சஷ்டி கவசத்திற்கு மேலே கையை வச்சு பல ஆளுகள் என்ன அவஸ்தப்பட்டாங்களோ பார்த்தோம். இது சிவபெருமானின் இன்னொரு மகன் மேலே கையை வச்சுருக்காங்க. மகாராஷ்டிரா அரசாங்கம் தனது நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறது என்பது இந்த செய்தியிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சீன வியாபாரிகள், கல்வியாளர்கள், தொழில்துறை வல்லுநர்கள், சிந்தனையாளர்கள் போன்றவர்கள் விசா பெறுவதற்கு முன் அவர்களுடைய அவர்கள் பாதுகாப்புத்துறையிடம் முன் அனுமதி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிவித்துள்ளார்கள்.
இதே போன்று யாராவது ஒருவர் தனிநபர் ஒரு சீன சிந்தனையாளருக்கு நிதியுதவி கொடுத்து இந்தியாவிற்குள்ளே விசா பெறுவதாக இருந்தால் அதுக்கான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு அதுக்கு முன் அவங்களோட அந்த விசா பெறுவதற்கு முன்னாடி அவங்களை பற்றின தகுந்த பாதுகாப்பு பரிசோதனை மற்றும் ஆய்வுக்கு பிறகு விசா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். அதாவது சிந்தனையாளர்கள், கலாச்சார வர்த்தக நிறுவனங்கள், கல்வியாளர்கள், பொதுக்கொள்கை வகுப்பாளர்கள் அவர்களை உள்ளடக்கிய சீனாவினுடைய வளர்ந்து வரும் அவுட்ரீச் நெட்வொர்க்கோட தொடர்புடையவர்களுக்கு இந்த விசா கட்டுப்பாடுகளை இந்திய அரசு விதித்துள்ளது. இந்த மாதிரியான அமைப்புகளினுடைய ஒரு லிஸ்ட்டை வந்து புலனாய்வு அமைப்பினுடைய அறிக்கையின் பிரகாரம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தி சொல்கிறது. மேலும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீனா அரசு வந்து ஒரு அவுட்ரீச் சிஸ்டத்தை உருவாக்கியிருக்கிறது. இந்த சிஸ்டத்துக்குள்ளார வந்து உலகளாவிய சிந்தனையாளர்களை வந்து அதில் வச்சிருக்கிறார்கள். இவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உலக நாடுகளில் உள்ள ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் உள்ள செல்வாக்கு நிறைந்த பிரிவினரை குறிவைத்து செயல்படுகிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வச்சுருக்காங்க. இது போன்ற பல அமைப்புகள் வந்து இந்தியாவில் இயங்குகிறது, ஆனால் அந்த அமைப்புகளுக்கு பின்னாடி சீனா செயல்படுகிறது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அமைப்புகள் வந்து தொடர்ந்து இந்த கொள்கை வகுப்பாளர்கள், சிந்தனையாளர்கள், அரசியல் கட்சிகள், வளர்ந்து வரும் தலைவர்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள், கல்வியாளர்கள், ஆய்வாளர்கள் போன்றவருடைய விசாவிற்கு நிதியுதவி செய்து வருகிறது. இதில் உள்ள சில தனிநபர்கள் வந்து உளவு பார்த்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இது புதிய விஷயம் இல்லை. நம்ம முதல்ல ஏற்கனவே ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷனை பற்றின செய்தி இதற்கு முன்னாடி செய்திகள் சிந்தனைகளில் பார்த்தோம். 2015 அப்புறம் வந்து ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷனோட வேறு கிளை நிறுவனங்களில் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், ராஜீவ்காந்தி இன்ஸ்டிடியூட் ஃபார் கான்டெம்பரரி ஸ்டடீஸ் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் தடையறுத்த ஒப்பந்த வர்த்தகம் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. அதே நேரத்தில் 2013 சீனாவை மாதிரி பல நாடுகளோடு சேர்ந்து இந்தியா வந்து ஒரு ஒப்பந்தத்திலும் கையெழுத்து விடுவதற்குள்ள நிலைமை கையெழுத்திட்டார்கள். அதற்காக இங்கிருந்து ஆனந்த் சர்மாவும் சென்றார். இது நடந்த விஷயம். அப்போ இந்த நாட்டோட பொருளாதாரத்தை எந்த அளவு சீனா தன் கட்டுக்குள் கொண்டு வந்தது என்பதற்கு இதுக்கு பின்னாடி பார்க்கணும்னா, 2008 காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் சீன அரசும் ஒரு ஒப்பந்தம் போட்டு கொண்டார்கள். இந்த ஒப்பந்தம் போட்டதின் விளைவு என்னென்னா, 2004 அடல் பிகாரி வாஜ்பாய் அரசாங்கம் பதவி இழந்த நேரத்தில் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில் ட்ரேடு டெபிசிட்டு பெரிய அளவில் இல்லாமல் இருந்தது. ஆனால் மன்மோகன் சிங் ஆட்சி இழந்து நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அரியணையில் ஏறக்கூடிய நேரத்தில் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ட்ரேடு டெபிசிட்டு 33 உயர்ந்திருந்தது. அப்போ 33 அதிகரிப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆனந்த் சர்மா அங்கே போனதும் இந்திய காங்கிரஸ் கட்சியும் அங்கே உள்ள சீன கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒப்பந்தம் போட்டது. இந்த மாதிரியான ஒப்பந்தங்களை நாம் பார்த்தோம். அப்போ இந்த நாட்டுக்குள்ள பொருளாதார கொள்கைகள், இந்த நாட்டுக்குள்ள வேறு அரசியல் ரீதியான பல விஷயங்களையும் சீனா எந்த அளவுக்கு இந்தியாவில் ஆதிக்கம் செலுத்தியது என்பதற்கு பொருளாதாரத்தில் இது ஒரு உதாரணம். அடுத்தது தௌலக்பெக் ஓல்டின்னுங்கிற இடம், இப்போ வந்து இருக்க கால்வன் பள்ளத்தாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விமானத்தளம். இந்த விமானத்தளம் 62 யுத்தத்துக்கு அப்புறம் 64 வரை இந்த விமானத்தளத்தை இந்தியா ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் யூபிஏ ஆட்சி இருக்கும்போது என்னென்னா, அரசாங்கத்துக்கு தெரியாமல் ஏர் சீஃப் வைஸ் சீஃப் மார்ஷல் பிரணாப் குமார்ங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே வந்து ஒரு ஏர்கிராஃப்டை லேண்ட் பண்ணுறார். லேண்ட் பண்ண உடனே அவரிடம் கேட்கப்பட்ட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, எதற்கு நீ இதை செய்தாய் என்ற கேள்வி அவரிடம் கேட்கப்பட்டது. இதை அந்த பிரணாப்குமாருங்க கூடிய அந்த ஏர் வைஸ் சீஃப் மார்ஷல் இந்த செய்தியை அவரே சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னால், இந்த நாட்டுக்கு வந்து அதாவது நமக்கு 2 வார் நடக்கிறது. அதாவது ஒரு பக்கம் பாகிஸ்தான், சீனா ரெண்டு நாடும் சேர்ந்து ஒரே நேரத்தில் இந்தியாவுக்கு மேலே படையெடுத்து வந்தாச்சுன்னா, சமாளிப்பதற்கு நமக்கு வந்து திறன் வேண்டும்னு சொன்னால், அதுக்கு நம்ம ரஃபேல் மாதிரியான விமானங்களை வாங்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய ப்ரப்போசலை வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து அரசாங்கத்திடம் கொடுக்கிறார்கள். ஆனால் இந்தியாவுக்குள்ள பாதுகாப்பு மந்திரியாக இருந்த ஏகே ஆண்டனி பார்லிமெண்ட்டில் என்ன சொன்னார், அன்னைக்கு ரஃபேல் வாங்குவதற்கு இந்த அரசிடம் பணம் இல்லை என்று அன்றைக்கு சொன்னார். அப்போ அது மட்டும் இல்லாமல் ரஃபேல் வாங்கணுமா வேறு விமானம் வாங்கணுமா அந்த மாதிரி அதில் பல நடுவில் மத்தியஸ்தர்களை வைத்து பல பிரச்சனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தன. அந்த டீல் த்ரூவாகாமையே பலகாலம் தள்ளப்பட்டது. அப்போ இந்த நாட்டுக்குள்ள டிஃபென்ஸ் இன்ட்ரெஸ்ட் இதுவும் சாக்ரிஃபைஸ் ஆச்சு. இது எல்லாத்துக்கும் அப்புறம் கூட இப்போ வந்து இந்த கால்வன் பள்ளத்தாக்கு இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் கூட
இந்தியா சீனாவுக்கு மீது பல தடைகளை விதிக்கக்கூடிய நேரத்தில் இந்த தடைகள்னால சீனாவுக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு முதல்ல அறிக்கை விட்டது யார் அப்படின்னு சொன்னால் நம்ம சிவகங்கை சிதம்பரம் தான் முதல்ல வந்து இந்த அறிக்கை விட்டார். அப்போ எந்த அளவில் நம்ம நாட்டுக்குள்ள பொலிட்டிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, செக்யூரிட்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, அதே மாதிரி எக்கனாமிக் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இதிலெல்லாம் சீனாவின் ஆக்கிரமிப்பு நம்ம நாட்டில் எந்த அளவு இருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். ஆனால் இப்போ அரசாங்கம் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறது. இது வந்து என்னை பொறுத்தளவில் இது ஒரு காலம் தாழ்த்தி எடுத்தப்பட்ட முடிவு. இந்த விஷயத்தில் நான் மோடி அரசை பெரியதாக பாராட்டுவதற்கு இல்லை. ஏன்னா இந்த விஷயத்தை 2014 அரசு வந்த உடனே செய்திருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இதிலே இன்னும் ஒரு விஷயத்தை கூட அரசாங்கம் கவனிக்கணும். இப்போ என்னென்னா சீனாவிலிருந்து வரக்கூடியதுக்கெல்லாம் தடை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும், ஹாங்காங், தைவான் இந்த ரெண்டு ஊர்லேருந்தும் சைனாவால் ஆப்ரேட் பண்ண முடியும். அப்போ இந்த தடை என்பது சீனாவுக்கு மட்டும் இருந்தாச்சுன்னா ஹாங்காங்கை பேஸ் பண்ணியும் தைவானை பேஸ் பண்ணியும் இந்தியாவுக்குள்ளே ஆளுகளை அனுப்பவோ இல்லைன்னா வேறு பல நிறுவனங்களையோ சீனா இயக்காது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அதனால் அரசாங்கம் அவங்களுக்குள்ள ஆம்பிட் ஆஃப் திஸ் லா இதை வந்து இந்த மாதிரியான நாடுகளுக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் இது வந்து என்னை பொறுத்தளவில் இது தொடர்ந்து இந்த நாட்டுக்கு மேல் மட்டுமல்ல உலகத்துக்கு எதிராக இது நடத்தக்கூடிய ஒரு சீனா தொடர்ந்து இந்த விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒன்றும் கிடையாது, இந்த பிளாக் லைஃப் மேட்டர்ஸ்னு ஒரு பிரச்சனை வந்தது, அப்போ அதுக்கு யாருன்னா சோரஸ் தான் அதுக்கு பின்னாடி இருந்து உதவி செய்தார். அதேமாரி பல நாடுகளில் வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸில் வந்து அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்கள் நடக்கிறது. அதுக்கப்புறம் என்னென்னா லிபரல் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் உலகம் முழுக்க இன்றைக்கி டெவலப் ஆகிருக்கு. எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய தேசியத்தை இந்த லிபரல்ஸுங்கிறவங்க சேலஞ்சு பண்ணுறாங்க. இந்த எல்லா குரூப்புக்கும் பின்னணியில் இன்றைக்கி சீனா இயங்கி கொண்டு இருக்கிறது. அதனால் சீனா வந்து இன்றைக்கி உலகத்தில் ஒவ்வொரு நாட்டிலையும் தேசியத்தை அழித்து வருகிறது. எந்த நாட்டிலெல்லாம் தேசியம் அழிக்கப்படுகிறதோ அதுக்கப்புறம் அந்த தேசம் தேசமாக இருக்காது என்பது சீனாவுக்கு தெரியும். அதனால் சீனா பண்ணக்கூடிய இந்த விஷயத்துக்கு இன்று ஒரு காலம் கடந்து இந்த அரசாங்கம் இன்றைக்கி நடவடிக்கை எடுத்திருக்கிறது. பெட்டர் லேட் தேன் நெவர் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃப்ரேஸின் அடிப்படையில் மோடி அரசை இந்த விஷயத்தில் நாம் பாராட்டியாக வேண்டும். இந்திய அரசை இனி நம்ப முடியாது, இது மகாத்மா காந்தியின் இந்தியா கிடையாது என ஜம்மு காஷ்மீரின் முன்னாள் முதலமைச்சர் ஃபரூக் அப்துல்லா தெரிவித்துள்ளார். பொது பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவர் வீட்டு காவலில் வைத்திருந்தார். 7 மாதங்களுக்கு பின் இப்போ விடுவிக்கப்பட்டுள்ளார். இப்போ வெளிவந்தோடனே என்டிடிவிக்கு ஒரு கொடுத்துள்ள பேட்டியில் தான் அவர் இதை சொல்லியிருக்கார். மேலும் அவர் சொல்கிறார், இந்திய அரசை இனி நம்ப முடியாது, அவர்கள் பொய் சொல்லாத ஒரு நாள் கூட கிடையாது, இது மகாத்மா காந்தியின் இந்தியா அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கார். பிரதமருக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், இன்னும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்பார் இருக்க வேண்டும் என்பதே அப்படிங்கிறத அதில் அவர் சொல்லியிருக்கார். மேலும் அவர் சொல்கிறார், சிறப்பு அந்தஸ்து ரத்து நடவடிக்கை வரத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நான் வந்து மோடியை வந்து சந்தித்தேன். அப்போ வந்து இந்த தீர்மானம் குறித்து அவர் எந்த தகவலையும் அவர் வந்து எங்கிட்ட சொல்லலை. காஷ்மீரில் வந்து இராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டார்கள், அமர்நாத் யாத்திரை ரத்து செய்யப்பட்டது, இதை பற்றியெல்லாம் நாங்கள் போய் கேட்டபோது கூட அவர் வந்து அந்த விஷயத்தை பற்றியே பேசலை, வேறு ஏதோ நாங்கள் நினைக்காத பல விஷயங்களை வந்து எங்களிடம் அவர் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டவுடன் அவர் ஆன உணர்ச்சியை பற்றி அவர் சொல்கிறார். நான் வந்து வியப்படைந்தேன் அந்த சமயத்தில், இங்குள்ள அனைவருமே வியப்படைந்தார்கள்னு தான் சொல்லணும், நான் வெளியில் செல்ல முடியாத அளவுக்கு முடக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறது என்னுடைய பாதுகாப்பு அதிகாரி வந்து சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்கார். இது வந்து விசித்திரமானது, ஒரு நாள் கூட இப்படி நடக்கும் அப்படின்னு நாங்கள் எப்பயுமே எதிர்பார்த்ததே கிடையாது, எங்களுக்கும் பிரிவினைவாதிகளுக்கும் வித்தியாசம் இல்லாதவர்களாக இவர்கள் ஆக்கிவிட்டார்கள் அப்படின்னு அவரை சொல்லியிருக்கார். சொல்லிட்டு அவர் மேலும் சொல்கிறார், ஒரு கேள்விக்கு அவர் கேட்குறாங்க, காஷ்மீர் இப்போ அமைதியாக இருக்கிறது அப்படிங்கிறத கேட்கும்போது அவர் சொல்கிறார், 10,000 பேர்களை கொல்வதற்கு காத்திருந்தார்கள், அதனால் எங்கள் மக்கள் கொல்லப்படுவதை நாங்கள் விரும்பவில்லை, அதனால் இந்த போராட்டமும் நடக்கவில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். சொல்லிட்டு வேற இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார், சத்யபால் மாலைக்கு முன்னாடி அங்கே கவர்னராக இருந்தார் அந்த சமயத்தில், அப்போ வந்து அவருடைய செக்ரட்டரிக்கு அவர் ஃபோன் பண்ணதாகவும், ஃபோன் பண்ணி அடுத்த நாள் அதாவது August 4 இரவு அவருக்கு ஃபோன் பண்ணுறார். ஃபோன் பண்ணி அவர் சொல்கிறார், நாளைக்கு வந்து Article 370 இது மாதிரி எடுக்க போகிறாங்க அப்படின்னு அவர் சொன்ன உடனே அவர் சொன்னாராம், 1,000 பேரை கொல்ல வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னதாக இவர் சத்யபால் மாலைக்கு வேற ஒரு இடத்துல இதை பேசியதாக இவர் வந்து குறிப்பிட்டு சொல்லியுள்ளார். அதில் இதே விஷயத்தை வந்து டெக்கான் கிரானிக்கல்னுடைய பேட்டியில் அவர் சொல்லும்போது அங்கே என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இந்த ஆர்டிக்கல் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டதற்காக நாங்கள் அமைதியாக இருக்க போவதில்லை, நானும் என் கட்சியினரும் அமைதியாக இருக்க போவதில்லை, இப்போ வந்து நான் பார்லிமெண்ட்டில் சேர்ந்து என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை,
நான் கலந்து கொள்ள அனுமதிக்க வந்தவுடனே அங்கே தெரியும் நான் என்ன செய்ய போகிறேன் என்பது அப்பற்றி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். மூணு நாலு விஷயமா இந்த செய்தியை நம்ம பார்க்கணும். முதல்ல இவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால், நான் மோடியை பலமுறை நான் சந்தித்து பேசும்போது ஒரு தரம் கூட 370 நீக்கப் போகிறேன் என்று என்னிடம் அவர் சொல்லவில்லை. இல்லை, முதல் நாள் கூட அவர் சந்தித்து அதுக்கு முந்தின நாள் கூட சொல்லவில்லை. எவனாவது ஒருத்தன் திருடனை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் வீட்டில் வந்து உன்னை அரெஸ்ட் பண்ண வரேன்னு எவனாவது சொல்லுவானா சார்? எவனும் சொல்லக்கூடிய வாய்ப்பு இல்லை. நீ அக்யூஸ்டுன்னு மோடிக்கு தெரியும், அதுக்காக வேண்டி நாளைக்கு நான் உன்னை பிடிச்சி உள்ளே போகிறேன்னு முன்னாடியே சொல்லியாச்சுன்னா நீ இன்னொரு இடத்துல குண்டு வைக்கிறதுக்கு 10 பேரை ஏற்பாடு பண்ணுவேங்கக்கூடியது அவருக்கு தெரியாதா? அதனால் முதல்ல இது என்ன அப்படின்னா, ஒரு திருடன் வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. எப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ்காரன் என்னை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு வரல அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், இவர் சொன்னார், அதாவது அவருக்கு முன்னாடி கவர்னர் பேசினார், 10,000 பேரை கொல்வதற்கு கூட அவர்கள் தயாராக இருந்தார்கள், எங்கள் மக்கள் சாகக்கூடாது என்ற காரணத்திற்காகத்தான் நான் அமைதி காத்தேன் அப்படின்னு இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்ன. இது எந்த அளவில் உண்மைங்கிறது தெரியாது. ஏன்னா இது நம்ம கருணாநிதியின் நண்பர், அவர் கருணாநிதி அவருக்கு சொன்னார், இலங்கை பிரச்சனையை என்னால் தான் தீர்க்க முடியும் என்று ராஜீவ்காந்தி சொன்னார், அப்போது மூப்பனாரும் உடன் இருந்தார்னு. இவர் சொல்லும்போது இந்த அறிக்கையை என்னை கருணாநிதி சொன்னாரோ அன்றைக்கி ராஜீவ்காந்தி உயிரோடு இல்லை, மூப்பனாரும் உயிரோடு இல்லை. அதனால் நம்மளால் இதை கிராஸ் செக் பண்ண முடியாது. ஆனால் இப்போ ஒரு கேள்வி என்ன இந்த இடத்துல வருதுன்னா, 10,000 பேரை கொல்வதற்கு இவர்கள் தயாராக இருந்தார்கள், எங்கள் மக்கள் சாகக்கூடாது என்ற காரணத்திற்காக நான் அமைதியாக இருந்தேன். ஏன் அன்னைக்கு காஷ்மீர்லேருந்து ஹிந்துக்களுக்கு வெட்டி கொல்லப்பட்டு அடித்து விரட்டப்படும் போது ஆயிரக்கணக்கான நபர்கள் கொல்லப்பட்டார்களே, அன்னைக்கு இதே காஷ்மீர் மக்கள் செத்துப்போகிறார்கள் அப்படின்னு அன்னைக்கு ஏன் ஃபரூக் அப்துல்லாவுக்கு மனம் பதபதைக்கலை? 1989 இவர் தானே அன்னைக்கு முதல்வராக இருந்தார். இவர் முதல்வராக இருக்கும்போது தானே இந்த காஷ்மீர் எக்ஸாடஸ் நடந்தது. அன்னைக்கு தானே மசூதிகளிலிருந்து கொல்லுங்கள்னு அறிவிச்சு ரோட்டில் கொன்னாங்க. அன்னைக்கு என் மக்களை காப்பாற்ற வேண்டும்னு சொல்லி அன்னைக்கு முதல்வராக இருந்த இன்னைக்கு நீ ஒரு முதல்வராக கூட இல்லை. அன்னைக்கு நீ மாநில முதல்வராக இருக்கும்போது இந்த படுகொலை நடந்தது, ஒரு இன அழிப்பு நடந்தது. அப்போ என் மக்களை பாதுகாக்க வேண்டும்னு அன்னைக்கு நீ சொல்லலையே, அப்போ அந்த மக்கள் எல்லாம் காஷ்மீர் மக்கள் இல்லையா? ரெண்டாவது, அப்படி காஷ்மீர் மக்களுக்கு ஒரு கோபம் என்று இருந்திருந்தால் இன்னைக்கு காஷ்மீரில் இருக்கிற பயங்கரவாத செயல்கள் கிட்டத்தட்ட 42% குறைந்திருக்கிறது என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு அப்படின்னு சொன்ன காமன் மேனுக்கு அதை பற்றின ஒரு கோபம் இல்லையே. அடுத்தது என்ன சொன்னார், இது காந்தியின் தேசம் இல்லை, ஏன்னா இங்கே எல்லாமே பொய்யாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன பொய்யாக இருக்கிறது? 370 நீக்கப் போகிறோம்னு சொல்லித்தானே தேர்தல் வாக்குறுதியே பிஜேபி கொடுத்துருந்தது. கொடுத்த வாக்குறுதியை பாரதிய ஜனதா கட்சி காப்பாற்றியது, 370 நீக்கப்பட்டது. அயோத்தியிலே எம்பெருமானுக்கு ராமனுக்கு கோயில் அமைப்போம் என்று வாக்குறுதி கொடுத்தது, வாக்குறுதியை நிறைவேற்றியுள்ளது. முஸ்லீம் பெண்களை அடிமைத்தளத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு முத்தலாக்கை நீக்குவோம் என்றார்கள், நீக்கியிருக்கிறார்கள். இவங்க சொன்னதெல்லாம் செய்தார்கள். அதனால இது காந்தி தேசம் இல்லைன்னு அவர் சொல்றார். ஏன்னா காந்தி என்ன வாக்குறுதி கொடுத்தாரு? பாரத நாட்டை நான் பிரிக்க விட மாட்டேன், மதத்தின் அடிப்படையில் இந்த நாடு பிரியாது, விவிசெக்ட் மீ பிஃபோர் விவிசெக்டிங் த நேஷன் காந்தி சொன்னார். ஆனால் அப்படி நடக்கலையே. முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பஞ்சாப் மாநிலத்திலையும் வடகிழக்கு வடமேற்கு பிராகாரத்திலையும் வங்காளத்திலையும் முஸ்லீம்களுக்குன்னு உள்ள தனித்தொகுதியில் கூட முஸ்லீம் லீக் ஜெயிக்கலை. இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலையும் முஸ்லீம் லீக் ஆட்சிக்கு வரல. முஸ்லீம் லீகுக்குள்ள கோரிக்கை என்ன? பாகிஸ்தான் என்ற தனி நாடு வேண்டும். இது 1946 நடந்த தேர்தல், 45-46 நடந்த தேர்தலில். காங்கிரஸின் கோரிக்கை என்ன? பூர்ண ஸ்வராஜ், சேதமில்லாத ஹிந்துஸ்தானம். இது காங்கிரஸ். இந்த எலெக்ஷனில் காங்கிரஸ் தான் அனைத்து இடத்திலையும் ஜெயித்தது. இந்த நாட்டு மக்கள் காந்தியை நம்பிதான் ஓட்டு போட்டார்கள், காந்தியை நம்பினார்கள். ஆனால் 1947 காந்தியை நம்பினார்கள் இந்தியர்கள். ஆனால் இந்த நாட்டை எந்த மக்களிடமும் எதுவும் கேட்காமல் காந்தி பிரித்து கொடுத்து விட்டாரு. அப்ப அந்த மாதிரியான தேசமாக இந்த தேசம் இல்லை, ஆனால் உண்மையை சொல்லக்கூடிய தேசமாக இருக்கிறது. ஏன்னா நரேந்திர மோடி சொன்னார், நான் 370 நீக்க போவேன், அவர் சொல்லித்தான் செய்தார், சொல்லாம செய்யல. தேர்தல் வாக்குறுதி பிஜேபிக்கு எனக்கு தெரிஞ்சு 1980 இதான் வாக்குறுதி. 80 மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னாடி இருக்கிற ஜனசங்க தலைவர் ஷியாம பிரசாத் முகர்ஜி காஷ்மீருக்குள்ள போனதே என்னன்னா இந்த சிறப்பு அந்தஸ்தை எதிர்த்து அன்னும் மர்மமான முறையில் அவர் கொல்லப்பட்டார். அதனால் 1950-களிலிருந்து 370 நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தார்கள். சொன்னதைத்தான் அந்த அரசாங்கம் செய்தது. அதனால் இது காந்தியின் அரசு இல்லை என்று அவர் சொல்வது சரிதானே?
ஏன்னா காந்தி வந்து கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றவில்லை, நரேந்திர மோடி காப்பாற்றியிருக்கிறார். இதை நடந்திருக்கு. ஜின்னாவிடம் காந்தி ஏமாந்தது போல் நரேந்திர மோடி எங்களிடம் ஏமாறவில்லையேங்கிற வருத்தத்தை அவர் இதில் வந்து பதிவு செய்கிறார். இந்த வருத்தத்தை பற்றி தொடர்ந்து இந்த மாதிரி இவங்க வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்க முடியும் இந்த நாட்டில் இனிமே. ஏன்னா நரேந்திர மோடியும் குஜராத்து தான், மகாத்மா காந்தியும் குஜராத்து தான், ஆனால் ரெண்டுலேயும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இவர் ஏமாறாத குஜராத்தி, அவர் ஏமாறுற குஜராத்தி, அவ்வளவுதான் வித்தியாசம். சாலை மற்றும் போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் உள்ள பொதுத்துறை நிறுவனமான தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நாடு முழுவதும் பசுமை நெடுஞ்சாலைகளை உருவாக்க வசதியாக ஹரித் பாத் என்ற மொபைல் செயலியை உருவாக்கியுள்ளது. இதை இந்த மொபைல் செயலியில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நெடுஞ்சாலை தோட்ட திட்டங்களின் கீழ் வரக்கூடிய ஒவ்வொரு பொதுத்துறை நிறுவனங்களின் கீழ் வரும் ஆலைகளினுடைய இடம், வளர்ச்சி, இனங்கள் விவரங்கள், பராமரிப்பு நடவடிக்கைகள் மற்றும் இலக்குகள், சாதனைகள் ஆகியவை கண்காணிக்கப்படும் அப்படின்னு அதில் சொல்லியிருக்காங்க. இந்த ஹரித் பாத் என்ற திட்டத்தை வந்து நிதின் கட்கரி அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார். இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க அந்த திட்டத்தின் கீழே அப்படின்னு பார்த்தோம்னா, தேசிய அளவில் மரக்கன்றுகளை நடும் பணிகளை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் துவக்கி உள்ளதாகவும், அது வந்து ஹரித் பாரத் சங்கல்பா அப்படிங்கிற திட்டத்தின் கீழே 25 லட்சம் மரக்கன்றுகளை நாடு முழுவதும் 25 நாட்களுக்குள்ள தேசிய நெடுஞ்சாலைகள் பகுதியில் நட இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. அதை பண்ணி தொடங்கியுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு புது முயற்சியும் அவங்க தொடங்கியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தாவரங்களை நடும் ஒப்பந்தக்காரர்களுக்கு தரக்கூடிய அந்த பணம் வந்து தாவரங்களினுடைய வளர்ச்சியுடன் இணைக்கப்பட்டிருக்கிறதாக தெரிவித்திருக்கிறது. மேலும் அந்த தேசிய நெடுஞ்சாலை ஒப்பந்தக்காரர்களுக்கு வந்து இந்த தோட்டங்களை பராமரிக்கும் பணியினுடைய பொறுப்பாளர்களாக ஆக்கப்படுவார்கள் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டியை வந்து அரசாங்கம் எடுத்துக்கொண்டுள்ளது அப்படின்னு தான் நான் இந்த விஷயத்தை பார்க்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து மோடி அரசுக்கு மேலே சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு இன்னும் சொல்ல போயாச்சு அப்படின்னு சொன்னால், மெட்ராஸிலிருந்து சேலத்துக்கு போடக்கூடிய ஒரு ரோடு, அது ஒரு பெரிய அரசியலாக்கப்பட்டு கடைசியில் அந்த திட்டமும் இப்போ கிடப்பில் போடப்பட்டிருக்கு. அதை கொண்டு நீதிமன்றத்திலெல்லாம் கொண்டு போட்டாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன இந்த அரசாங்கம் செய்ய பார்க்குறது அப்படின்னு சொன்னால், எந்தெந்த இடத்துலெல்லாம் வந்து மரங்கள் நட வேண்டும் என்று ஒப்பந்தப்படி இருக்கிறதோ அங்கெல்லாம் மரங்கள் நடப்பட வேண்டும், ஒன்று. ரெண்டாவது, புதியதாக எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ இதை பசுமைச்சாலையாக மாற்றுவதற்கு அங்கெங்கெல்லாம் நாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும். இதுக்கு முன்னாடியெல்லாம் எப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி டிஆர் பாலு ரோடு மந்திரியாக பலகாலமாக இருந்தார். கான்ட்ராக்ட் விடும்போது இவ்வளவு, இந்த ரோடு போடும்போதே மரம் வைக்கிறதுக்கும் ஒரு பணம் கொடுப்பாங்க. அந்த பணம் எல்லாம் மரத்துக்கும் போகாது, மண்ணுக்கும் போகாது, பாக்கெட்டுக்கு போய் கொண்டிருந்த ஒரு நிலைமை இருந்தது. இப்போ எப்படின்னா, அந்த பணத்தை அலாட் பண்ணும்போது அந்த மரம் இந்த அளவு வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு அடுத்த செட் ஆஃப் மணி போகும். அதுவரை அந்த பணம் போகாது. அவர்கள் பராமரிக்கக்கூடியது அந்த கான்ட்ராக்டருக்குள்ள கடமையாக மாற்றப்பட்டுள்ளது என்பதை இந்த அரசாங்கம் சுட்டி காட்டுகிறது. இப்போது நம்ம நாட்டில் வந்து எப்பவுமே என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பசுமைக்காக பலர் போராடுவார்கள். இப்போ எப்படி போராடுவார்கள் அப்படின்னு சொன்னால், இந்த ரோடு வந்தாச்சுன்னா இது அவ்வளவு கெட்டு போயிடும் அப்படின்னு தான் அந்த சேலம் எட்டு வழிச்சாலைக்கு எதிராக வந்தது. ஆனால் இவங்க எந்த பயலும் இங்கேருந்து இந்த ஆம்பூர் வாணியம்பாடி பக்கத்தில் போயிட்டு ஒட்டுமொத்த பாலாரையும் இந்த தோல் கம்பெனி சோலியை முடிச்சுட்டானேடான்னு ஒரு பய அதுக்கு வந்து வாயை திறக்க மாட்டான். அந்த பாலாரம் அங்கே கெடுத்ததுனால இன்றைக்கி மெட்ராஸுக்கு தண்ணி கொடுக்குறதும் உடஞ்சி போச்சு. இங்கேருந்து செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சுற்றி உள்ள விவசாயமும் அழிஞ்சு போனது அதனால். அதனால் இது எப்படின்னா, எவன் வந்து ஒட்டுமொத்தமாக நதியவோ இல்லைன்னா குளத்தையோ ஆட்டையோ போடுறானோ அவன் எல்லாம் தான் இந்த நாட்டில் வந்து என்னென்னா பசுமையை பற்றி பேசுவான். ஆனால் இன்றைக்கி ஒரு அரசாங்கம் என்விரான்மெண்ட்டு சஸ்டைனபிலிட்டிக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்த முதல் அரசாங்கமாக இந்த அரசாங்கத்தை நம்ம பார்க்கணும். ஆனால் இதுக்கு முன்னாடி உள்ள எந்த அரசாங்கமும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை முன்னெடுக்கவில்லை. இந்த முன்னெடுப்பை இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது. அதனால் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கக்கூடிய டார்கெட், அது மட்டும் இல்லாமல் மோடி அரசு வந்ததுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எமிஷன்ஸ் இதை அந்த லெவல் ஒவ்வொரு வருஷத்துக்கு நமக்குன்னு ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அந்த இலக்கை இதுவரை மோடி அரசு வந்து சரியாக பண்ணி கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆல்டர்னேட்டிவ் பவர் சோர்ஸ், அதாவது மரபுசாரா எரிசக்தி துறையில் மின்சார உற்பத்தியில் ஏற்கனவே நமக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட்டை வந்து ஆல்ரெடி மோடி அரசாங்கம் எக்ஸீடு பண்ணியிருக்குங்கக்கூடியதும் செய்தி. அதனால் இந்த கவர்மெண்ட் எக்கனாமிக் ப்ராக்ரஸோடு சேர்ந்து என்விரான்மெண்ட்டு சஸ்டைனபிலிட்டிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது. இது சொல்லளவில் மட்டும் இல்லாமல்
செயல் அளவிலும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கண்டிப்பாக பாராட்ட வேண்டும். நன்றி சார். வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் திங்களன்று சந்திப்போம். நன்றி, வணக்கம். குறைஞ்சபட்சம் 20 நொடிகளாவது சோப்பு போட்டு கைகளை கழுவுறத உறுதி செய்யுங்க. நீங்க முழுமையான வைரஸ் நாசினியை பயன்படுத்துறத உறுதி செய்யுங்க. அது சோப்பு.